விஜய் தனியா நிக்கணுமா கூட்டணியோட போகணுமா? ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா சீமானே அவருக்கு அகேன்ஸ்டா பேசுறாரு. சோ அவரை பத்தி நீங்க கமெண்ட் அடிக்க கூ முட்டை, அப்புறம் ஒன்னு இங்கிட்டு நிலை இல்லை அங்கிட்டு நிலை இல்லைன்னா லாரியில அடிபட்டு, அதெல்லாம் அன்வான்ட் தோணுது. எல்லாருக்கும் அவங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு இருக்கும், அது வேண்டாமே. ரசிகர்ன்ற விஷயம் வந்து எல்லா ரசிகருமே இன்னர் பாலிடிக்ஸ்ல அவங்க வேற எதனா கூட விரும்புவாங்க. ரசிகரா இருப்பாங்க, ரசிகரா வந்து அவங்க கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால ஒரு அரசியல் கட்சி உருடுறதுனால அவங்க விஜயா அதிகாரங்கன்னு எல்லாரையுமே சொல்ல முடியாது. இப்போ அந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி ஒரு மூன்றாவது அணி அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா அந்த இரண்டு கட்சிகளை தாண்டி ஒன்று புதுசாக வர முடியுமா? ரவுடு இவ்வளோ பேர் கூடிச்சே நம்ம தான் பெரியால அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டார். தலைவா படம் ரிலீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2004 2021 வரையும் ஒரே ஒரு வாய்ஸாக அவருக்கு சப்போர்ட்டாக சீமான் தான் சொன்னேன். நான் கடைசி வரையும் அவரை விட்டு கொடுக்காம தான் தம்பி தம்பினார். நீ மேடையிலே அவரையே கலாய்க்கிறேன், அவங்க ஜொலிக்கல, நான் 10/11 இல்லை ப்ரோ அப்படின்னு ஒரு ஜடமாடியாக சொன்னது. இப்போ ஒரு ஆதரவையும் இழந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரசிகர் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க பை திஸ் டைம். இப்போ வந்தது கூட்டத்தில் வந்தது அவங்க ரசிகர்கள் தான். அது வந்து ஒரு 10-12% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். இப்போ எங்களை மாதிரி மிடில் ஏஜ் அண்ட் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் கோ ஃபார் விஜய். ஏன்னா ஈவன் இந்த ஸ்டார்டம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து ஓன்லி எம்ஜிஆர் டிட் இட் அண்ட் என்டி ராமாராவ் டிட் இட் பிகாஸ் அட் தட் டைம் வாஸ் டிஃபரெண்ட் ஆல் டுகெதர். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜேட்ஜனோ. தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா விஜயோடைய வருகை தான். ரீசெண்டாக விக்கிரவாண்டியில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தினார், பல விஷயங்களை பேசினார். அந்த வகையில் கூட்டணியை குறித்தும் பல விஷயங்கள் பேசினார். அந்த வகையில் மக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவர் தனிச்சு எலெக்ஷனில் நிற்கணுமா இல்லைனா கூட்டணியோடு நிற்கணுமா அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தனியாக நிற்கணுமா கூட்டணியோட போகணுமா? கூட்டணிக்கு வரீங்களா வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. வரவங்க வரட்டும், வரலனா அவரோட தனி பெருமான்மையை அவர் நிரூபிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீமான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமானே அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு. ஸோ அரசியலில் வந்து நிரந்தர கூட்ட நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஸோ கடைசி நேரத்தில் எப்படி உன்னாலும் மாறலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தனிச்சு நின்னாலும் வின் பண்ணலாம், கூட்டணி அமைச்சாலும் அது நல்லது தான் தோணுது. இப்போ அவரை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒன்று திராவிடம்னு சொல்லுங்கள் இல்லாட்டி தமிழ் தேசியம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரெண்டில் ஒரு சாய்ஸ் தான் எடுக்கணுமா? அப்படின்னு இல்லை, அவர் வந்து எல்லாரையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நான் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணல. அதே மாதிரி நான் தமிழ் தேசியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியும் அவர் இது பண்ணல. இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து அதிரடி பேட்ஸ்மேன்னு பேர் எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்றைக்கோ ஒரு நாள் தொக்கு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பாரு நல்லாவே ஆடலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஸ்லோவாகவும் ஆட தெரியணும், அதே சமயம் சுச்சுவேஷன் பார்த்தும் ஆட தெரியணும், அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் ஆட தெரியணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம ரசிக்க முடியும். அதே மாதிரி விஜய் வந்து ரெண்டுமே வேணுன்றது நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. அது மக்கள் ஏற்றுக்கிட்டால் அவர் கோட்டு போட போகிறாரு, இல்லைன்னா போடாமல் போகிறாங்க. அவரை பற்றி நீங்கள் கமெண்ட் அடிக்க கூ முட்டை, அப்புறம் ஒன்று இங்கிட்டு நிலை இல்லை அங்கிட்டு நிலை இல்லைன்னா லாரியில் அடிபட்டு, அதெல்லாம் அன்வான்ட் தோணுது. விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய மாநாடை நடத்தினார் இல்லையா, அந்த மாநாடு முதல்ல எப்படி இருந்துச்சு? சினிமேட்டிக்காக இருந்தது, சினிமேட்டிக் என்ட்ரி. ஐ ஹவ் நாட் சீன் எனி திங் லைக் திஸ். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சினிமாலேருந்து வந்திருக்காங்க லைக் எம்ஜிஆர் சார் அண்ட் ஆல், பட் இந்த மாதிரி லைக் ஒரு பயங்கர கிராண்ட் ரெட் கார்பெட் வெல்கம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நீங்கள் விஜய் ஃபேனா? ஆக்சுவலி இல்லை, இன் த சென்ஸ் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஹிம், ஆனால் பெரிய ஃபேன். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் அதர் ஆக்டர்ஸ், பட் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது த வே ஹி ப்ராட் கம்பேர்ட் லீடர்ஸ், பெரிய லீடர்ஸ்லாம் கொண்டு வந்தார், சேயிங் தட் அவங்க தான் வழிகாட்டி, அதெல்லாம் ரொம்ப 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 இம்ப்ரெஸ். இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அந்த வகையில் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளே பண்ணது இல்லையா மேஜர். ஸோ அவர் தனியாக வரணுமா கூட்டணியோட வரணுமா? இல்லை கூட்டணி வேண்டாம். I think he will make it big alone, independent away ninnu. I mean with his party I think he will make it big. அது பெட்டர் சிஎம் கேண்டிடேட் அளவுக்கு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருல. இப்போது நிறைய கட்சிகளுக்கு இப்போ கிரவுண்ட் லெவலில் இப்போ பூத் கமிட்டி அளவில் ஆள் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலை இப்போ அந்த இடத்துக்கு ஒரு போனோன்னா மேபி ஒரு பெரிய கட்சிகள் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வாக்கு வாங்கி ஒரு 5% 3% வாக்கு இருக்கிற டீமோடு சேர்ந்து இவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சால் அது பாசிட்டிவாக இருக்குமா? அது
கைண்ட் ஆஃப் மேபி தட் வில் ஒர்க். ஆனால் அந்த பெரிய பார்ட்டிஸ் வித் யூ ரெஸ்பெக்ட்ஸ் டு தி அதர் பார்ட்டிஸ் ஐ டோன்ட் திங்க் அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க பிரின்சிபல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது வேண்டாமே. சில நாட்களுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் பல லட்சம் மக்கள் கூடினாங்க. ஏன்னு தெரியுமா? தெரியும். விஜய்க்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு, அதுக்காக நின்றுருந்தாங்க நினைக்கிறேன். 26ல் தேர்தலை சந்திக்கணும் இல்லையா, நம்மளை தேடி ஆட்கள் வருவாங்க இல்லையா அப்படின்னு பேசினார் இல்லையா. ஸோ அவருக்கு கீழே ஒரு தலைமை, அதாவது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி சேருமா? கூட்டணி சேரலாம். அவர் செலக்ட் பண்ணுறது பொறுத்தா இருக்குது. என்ன சொல்ல, எடுத்தவொடனே பெரிய கட்சியெலாம் மொத்தம் அவருக்கு பின்னாடி அவரை நம்பி, அவர் ஏற்றுக்கிட்ட கொள்கையை நம்பி யார் யார் வராங்கன்றதை பொறுத்து அதை ஃபேஸ் பண்ணோம்ல. அவர் ஓகே, இது இவர் விஜய் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த கட்சியெலாம் இருக்காங்களே, அவர்தெல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி வந்தானா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போ 2015ல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு பெரிய கட்சிகள் இருந்தால் கூட மூணாவதாக இப்போ மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ இவருக்கு கீழே ஒரு தலைமையில் ஃபார்ம் ஆனால் அந்த கட்சி ஜெயிக்கிறவள் போகுமா, இல்லைனா அந்த டாப் ரெண்டு கட்சிகளில் ஒரு கட்சியோ இல்லை தேசிய கட்சி கூட சேர்ந்து போனால் இன்னும் அவருக்கு வலுவாக இருக்குமா? தேசிய கட்சியோட என்னை கேட்டால் அவர் கூட்டணி வைக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம், என்னை கேட்டால் வைக்கலாம். ஆனால் இது 26th அவர் எத்தனை சீட்டு வாங்குறான்ற பொறுத்தான், அவரோட வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தான் நம்ம அதை பார்க்கணும். அவ்வளோதான். விஜயகாந்த் அண்ணாத்தி கூட ஒரு 40 போயிட்டு 28-29 எதிர்கட்சி அளவுக்கு வந்தார், திமுகவே டிஃபீட் பண்ணார். ஸோ எதிர்கட்சி அந்தஸ்துக்கு அப்போது என்ன விஷயம் கேட்டீங்கனாக்கா, சாபன ரீதியாக ஒரு கட்சியை டெவலப் பண்ணுற விஷயம் இருக்குது. ரசிகர்ன்ற விஷயம் வந்து எல்லா ரசிகருமே இன்னர் பாலிட்டிக்ஸில் அவங்க வேறு எதனா கூட விரும்புவாங்க, ரசிகராக இருப்பாங்க, ரசிகராக வந்து அவங்க கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுனால அவங்க விஜயா அதிகாரங்கன்னு எல்லாரையுமே சொல்ல முடியாது. இப்போ 100 பேர் விஜய் ரசிகிருக்காங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேர் வந்து அவர் அரசியல் விரும்புவாங்க, ஒரு 75 பேருடைய மாற்று கருத்து இருக்கும். இப்போ அந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி ஒரு மூன்றாவது அணி அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைனா அந்த இரண்டு கட்சிகளை தாண்டி ஒன்று புதுசாக வர முடியுமா? சிம்மன் கடைசி வரையும் தம்பி தம்பின்னாரு. இவர் பேசும்போது அவரே வசப்பட்டார் ஒரு சில டைமில். ஏன்னா அவருக்கு வந்து அந்த க்ரௌடை பார்த்தோன்னே என்ன பேசணும்னு தெரியாமல் க்ரௌடு இவ்வளோ பேர் கூடிச்சே நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டார். தலைவா படம் ரிலீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2004 2021 வரையும் ஒரே ஒரு வாய்ஸாக அவருக்கு சப்போர்ட்டாக சிம்மன் தான் சொன்னார். நான் கடைசி வரையும் அவர் விட்டு கொடுக்காம தான் தம்பி தம்பின்னார். நீ மேடையிலே அவரே கலாய்க்கிறேன், அவங்க ஜொலிக்கல, நான் 10/11 இல்லை ப்ரோ அப்படின்னு ஒரு ஜடமாடியாக சொன்னது. இப்போ ஒரு ஆதரவையும் இழந்துட்டார் நான் நினைக்கிறேன். சிம்மான்ன்ற ஒரு ஒரு தனி நபரோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஓட் பேங்கோட அதை இறந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரே வரமாட்டார் கூட்டணிக்கு. இவர் கூட்டாலும் சரி அவரே வந்தாலும் சரி ஏற்றுக்க மாட்டார். அந்த நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கைட்டு விடப்பட்ட ஒரு ஆளாக தான் ஒரு களத்தில் நிற்பார். நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சிங்க, யாருமே சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு கொள்கை இருக்கிறதுல இங்கே ஒரு ஐடியாலஜி இருக்குது. தமிழ்நாட்டில் திராவிடம்ன்றது ஒரு ஐடியாலஜியா? இது திராவிடம்னா என்னன்னு கேட்டு ஒரு ஐடியாலஜி ஒன்று வந்ததா? தமிழ் தேசியம் சிம்மான் கலப்பினாரா? இது வரைக்கும் திராவிடத்துக்கு அவங்க பதில் சொல்லலை. சரிதானே, திராவிடம்னா என்ன, அதுக்கு இன்னும் பதில் வரலை. அப்போ இந்த ஒரு ஐடியாலஜியை எதிர்க்கிற ஐடியாலஜி தமிழ் தேசியம்தான். ஆனால் நான் வந்து ரெண்டுத்துக்கும் சமமாக நிற்பேன். இங்கே எல்லாருக்குமே நான் பொது அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்துட்ட ஒரு வேளை முதல்வர் ஆகிட்ட, யாருக்கு நீ நல்லது பண்ணுவ? இது தமிழ்நாடு, நீயும் தமிழன், நீ தமிழருக்கு நல்லது பண்ணுவியா, திராவிடர்ன்ற பெருமொழியாளருக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா? சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை விஜய் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினார், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தாங்க, அதில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. நீங்கள் அந்த மாநாடமில் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ஜனம் வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் பரவாயில்ல, நிறைய கூட்டம் வந்தது அவருக்கு. ஆனால் கெளிக்கு ஓட்டு போடணும், ஜனங்க ஓட்டு போட்டு வர வைக்கணும். ஒரு அதாவது இவங்கெல்லாம் போவோ புதுசாக அவர் வராருன்னா, அவர் 5 ஆண்டாருன்னா எப்படி ஆள்றாருன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியோட தானே ஜெயிக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு தனியாகவே ஜெயிக்கிற அளவுக்கு சப்போர்ட் இருக்கா, இல்லைன்னா நல்ல கட்சிகள் கூட கூட்டணி போனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தனியாக ஜெயிக்கலாம், ஆனால் இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு அவர் வர்றதால ஏதாவது ஒரு கூட்டணி வருதுன்னா அவர் சேர்த்துக்கினாருன்னா இன்னும் நல்லா வெற்றிகரமாக ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு, கூட்டணி வந்தால் அவர் நல்லா பலமாக இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, எந்த டீம் கூட கூட்டணி போனால் மக்கள் ஆதரவும் கிடைக்கும், அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஈஸியாக அமையும். எடப்பாடி 5 நல்லா தான் ஆண்டார். எடப்பாடி கூட கூட்டணி போனால் நல்லா வெற்றிகரமாக கெளிப்பார் தான். ஏன்னா அவரும் 5 வந்து ஒன்றும் பெருசாக யாரும் எதுவும் திட்டுற மாதிரிலாம் ஆட்சி பண்ணல, அம்மா மாதிரியே பண்ணார் ஆட்சி. அவரை கூட போனாலும் நல்லா தான் இருப்பேன், விஜய் நல்லா தான் இருக்கும். விஜய் ரீசெண்டாக ஒரு பெரிய மாநாடு நடத்தினார்,
அந்த வீடியோஸு பிளேட் ஏதாவது காட்சிகள்லாம் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நாங்களும் போனோம் தான் நினச்சோம், பட் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களால் போக முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக போயிருப்போம். நம்ம 26ல ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கூட்டணிகள்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமா, இல்லைனா தனியாக இருந்தாலே ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுவாரா? இவ்வளோ தூரம் சிங்கிளாக பண்ணவர் அவர் தனியாகவே பண்ணலாம், கான்ஃபிடென்ட் இருக்கு அவருக்கு, அதனால தனியாக இருந்தாலே அவரால் ஜெயிக்க முடியும். நானே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, ஆனால் இப்போ பெரியவங்களும் சேர்ந்து ஓட்டை போட்டால் தானே இப்போ அவரால் ஜெயிக்க முடியும். இப்போ பெரியவங்க எல்லாருமே வேற ஒரு கட்சியோட அசோசியேட்டாக இருக்கிறாங்க, பல காலமாக அவங்களுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கட்சியோட தோணை இருந்தால் இன்னொரு ஜெயிக்கிறதுக்கான சூழல் அமையும்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் அவருடைய இதுவே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க இளைஞர்கள் அந்த மாதிரி தானே, அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது. அது தவிர்த்து ஃபேமிலி ஓட்டெலாம் நிறைய இருக்குது அவருக்கு, நானே பார்த்துருக்கேன். நிறைய கேட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி ஓட்ஸ் நிறைய இருக்குது அவருக்கு. அடுத்த தேர்தலில் அவர் வந்து தனித்து போட்டிட்டால் அவருக்கு நல்லதா, கூட்டணி போனால் நல்லதா? கூட்டணி போனால் தான் நல்லது. பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு, கஷ்டப்பட்டிருக்க அப்புறம் தான் இப்போ பழுத்தம் கடிச்சிருக்கு. அதே மாதிரி இவர் பண்ணால் நல்லாயிருக்கும். தனித்து நின்றால் நல்லதா, இன்னும் 2026 கூட்டணியோட போனால் பவர்ஃபுல்லாக இருப்பாரா? அவங்க ரசிகர் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க பை திஸ் டைம். இப்போ வந்தது கூட்டத்தில் வந்தது அவங்க ரசிகர்கள் தான். அது வந்து ஒரு 10-12% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். இப்போ எங்களை மாதிரி மிடில் ஏஜ் அண்ட் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் கோ ஃபார் விஜய். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரூவன் பார்ட்டிஸ் இருக்குது. இப்போது டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, விசிகே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரூவன் பார்ட்டிஸ் இருக்குது. நம்ம அவங்கள தான் நினைப்போம் நம்ம. ஏன்னா இவன் இந்த ஸ்டார்டம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து ஓன்லி எம்ஜிஆர் டிடிட் அண்ட் என்டி ராமாராவ் டிடிட், பிகாஸ் அட் தட் டைம் வாஸ் டிஃப்ரெண்ட் ஆல் டுகெதர். மும்முனை போட்டி 15 நடந்துச்சு, இப்போ தனியாக மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ 26 ஒரு ஃபார்மேஷன் நடந்து, அதில் விஜய் வந்து தலைமை இல்லைனா கூட அதில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டிஸாக இருந்தால் அவங்களோட சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியுமா? விஜய் தலைமை யார் எடுத்துப்பாங்க? இப்போ திருமாவளவன் போய் விஜய் தலைமையில் இருப்பாரா? இப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவ்வளோ டீப் ரூட்டட், காங்கிரஸோட பழைய பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே கம்யூனிசம் இருந்த பார்ட்டி, அவங்கெல்லாம் போய் விஜய் கூட ஒர்க் பண்ணுவாங்களா? சும்மா இது வந்து ஒரு அவர் எப்படி படம், அவரோட படம் எப்படி ஃபேண்டஸியாக இருக்குது, அது மாதிரி பாலிடிக்ஸும் அவர் ஃபேண்டஸியாக பண்ணுறாரு தவிர, ஐ டோன்ட் திங்க் இட் ஹாஸ் காட் எனி டீப் ரூட்டட் கமிட்மெண்ட் ஃபார் தி பீப்புள் அண்ட் திஸ் திங். ஃப்யூச்சரில் வேணால் அவரோட இதை ப்ரூஃப் பண்ணி, இப்போ ஒரு சீமான் மாதிரி ஒரு 4%, 5%, 6% அப்படி பில்டப் பண்ணி, அப்புறம் ஒரு எமர்ஜிங் ஃபேக்டராக வரைச்ச, சரி இவங்களோட இப்போ ஏடிஎம்கேக்கு 27% இருக்குது, இவங்க ஒரு 8% ஆட் பண்ணால் 33%, இப்போ வின்னிங் மார்ஜின் 33-35 தான், அந்த 2-1% தான். அந்த மாதிரி ஒரு வரைச்சா, அந்த ஃபார்முலா வரைச்சோம்னா இ மேபி வாண்டட் பார்ட்டி பை சம்படி. இப்போ ஐ டோன்ட் திங்க் பிக் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, ஐ டோன்ட் திங்க் ஏடிஎம்கே மைட், பிகாஸ் ஏடிஎம்கேக்கு வந்து வேறு எதுவும் நோ அதர் கோ, தே நீட் எ கரிஸ்மா ஆஃப் தி, ஐ மீன் இப்போ வந்து எடப்பாடி பிராண்ட், இவர் வந்து பிராண்டை பேன் பண்ணாங்க, அட்லீஸ்ட் க்ரௌட் புல்லராக இருப்பார் இவர், உங்கள் கூட்டணியில் இருந்தால் இவர் க்ரௌட் புல்லராக இருப்பார். அதில் ஒரு 5%, 6% இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கணும், இருக்கிற ஏடிஎம்கே இருக்கிற பேஸ் ஓட்டு 23%, கொஞ்சம் டிஎம்கே டஃப் கொடுக்கலாம், இது வின்னிங் சான்சஸும் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.